அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, வணக்கம். அதிபர் தேர்தல் வாக்குச் சேகரிப்பின் வேகம் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. கடந்த 9 நாட்களில் நான் சந்தித்த ஏராளமான சிங்கப்பூரர்களின் இன்முக மனமகிழ்ச்சி, இனிய வார்த்தைகள், அன்பு நிறைந்த வரவேற்புகள், பசுமையான நினைவுகளாய் அனைத்தும் கண்டு பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றிரவு உங்களுடன் சிங்கப்பூர் அதிபர் எவ்வாறான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற என் கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிபரின் முதலாவது பண்பு என்றும் மக்களை மனதில் கொண்டு அவர்களின் உணர்வுகளை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். அவர் மக்களின் நம்பிக்கைக்கும் நல்லுறவிற்கும் உகந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். சென்ற 30 காலத்தில் எண்ணற்ற சிங்கப்பூரர்களை என் மருத்துவச் சேவையில், பொது உணவு நிலையங்களில், வீடமைப்பு பேட்டைகளில் இடைவிடாமல் நேர்காணல் மூலம் சந்தித்துள்ளேன். ஏழை கிராமமான அமாகெங்கில் அங்குள்ள மக்களுக்கு என் சேவைகளை அதிக வருவாய் நோக்கமின்றி செய்துள்ளேன். நாடாளுமன்ற உறுப்பினராக எத்தனையோ குடும்பங்களின் இன்னல்களை போக்கியுள்ளேன். ஆயர்ராஜா தொகுதி மக்களுடன் சிரித்து மகிழ்ந்து இணைந்து வாழ்ந்து வந்தேன். அவர்களின் இனிய நிகழ்ச்சிகளுக்கும் துக்க நிகழ்வுகளுக்கும் குடும்பத்தில் ஒருவனாக கலந்து கொண்டேன். நாட்டு மக்களுக்கு நான் செய்த நன்மைகள் எத்தனையோ, அவைகளில் குறிப்பாக சொல்ல வேண்டியவை, மருத்துவமனையில் விலை குறைவான சி வகுப்பு படுக்கைகளை அதிகரித்தது, சேமநல நிதியை உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்விக்கு பயன்படுத்த வழிவகை செய்தது, கடன் தொல்லையால் அவதியுற்றவருக்கு ஆலோசனை வழங்கியது, ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் உங்களுக்கு இலவசமாக வாகனங்களை நிறுத்த வசதி செய்தது. இச்சட்டம் இன்று வரை அமலில் உள்ளது. இவையெல்லாம் நான் நம் நாட்டின் மீதும் மக்களின் மீதும் கொண்ட பற்றின் காரணமே ஆகும். எனது கொள்கைகள் அனைத்தும் நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் அடிப்படையில் உள்ளவையே. நான் ஆரம்பப்பள்ளி அளவில் தரம் பிரித்தல், தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டம் போன்ற கொள்கை விஷயங்களில் சிங்கப்பூரர்களுக்காக எழுந்து நின்று எதிராக வாக்களித்தேன். அரசு மந்திரிகளுக்கு கொடுக்கும் தற்போதைய சம்பள முறை அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று 1994 எச்சரித்திருந்தேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது இல்லை என்றாலும், சிங்கப்பூர்களுக்கு என்னால் இயன்ற அளவு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன். எதிலும் சிங்கப்பூர்களுக்கு முதலிடம் கொடுத்த பிறகுதான் வெளிநாட்டு திறனாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது எனது வலியுறுத்தல். 2வது பண்பு, அதிபர் சமத்துவ கொள்கை உடையவராக இருப்பது. அதிபர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராகவும், பாரபட்சமில்லாதவராகவும், சுதந்திரபூர்வமாக செயல்படக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்பதை நம் மக்கள் விரும்புகின்றனர். இதை நான் நன்றாக அறிவேன். இக்கூற்றுக்கு நான் இயல்பாகவே தகுதி பெற்றவன். அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், ஆளும் கட்சியோ தொழிற்சங்கங்களோ என்னை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாதவர்களாக உள்ளனர். என்றாலும் என் கொள்கைகளுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பது என் நம்பிக்கை. என்னை ஆதரிப்பவர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் அவர்களின் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஆதரிக்கின்றார்கள். எனது தேர்தல் சின்னமான கைவிரிப்பனை எல்லோரையும் ஒருங்கிணைத்துச் செல்வதை வலியுறுத்துகிறது. அதிபரின் 3வது பண்பு, பல கோடி வெள்ளிகளின் நிர்வாகத்திறன் பெற்றவராக இருத்தல் வேண்டும். நான் பல மில்லியன் வெள்ளிகள் புரளும் சுவான் ஹப் ஹோல்டிங்ஸில் தலைமை பதவியில் இருந்துள்ளேன். இத்தேர்தலில் போட்டியிடும் மற்றவர்களுக்கு
இந்த அனுபவம் இல்லை. ஐரோப்பாவின் தலைசிறந்த வங்கியான ஐஎன்ஜி ஏஷியா பிரைவேட் பேங்கில் உயர் நிர்வாக பொறுப்பில் இருந்துள்ளேன். நமது எல்டிஏ நிர்வாகக் குழுவின் அங்கத்தினராக பல எம்ஆர்டி உருவாக்க திட்டங்களின் பல கோடி வெள்ளிகளை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்துள்ளேன். அதிபரின் நான்காவது பண்பு வெளிநாட்டு உறவில் அதிக அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். 15 ஆண்டுகால வெளிநாட்டு உறவு அனுபவம் உள்ளது. சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு மற்றும் தென்கிழக்காசிய நாடாளுமன்ற குழுக்களின் பிரதிநிதித்துவ தலைவர் பொறுப்பில் இருந்துள்ளேன். இதன் காரணமாக பல உலக நாடுகளுக்கு சென்றுள்ளேன். 5வது பண்பு அதிபர் என்ற முறையில் அவரின் செயல்திறனும் திட்டங்களும். எனது முதல் ஒலிபரப்பில் குறிப்பிட்டிருந்தது போல அதிபரும் அரசாங்கமும் தனித்தன்மையுடன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இக்கருத்து எல்லோராலும் ஆதரிக்கப்படும் என்று நம்புகிறேன். நல்ல வேலைவாய்ப்பு, கல்வி, வீட்டு வசதி அனைத்தும் இனம், மதம், மொழி பாகுபாடின்றி எல்லோரும் பெற வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க தயாராய் உள்ளேன். இந்த காரணங்களுக்காக எனது சின்னமாக கைவிரிப்பனையை தேர்ந்தெடுத்தேன். அம்மரத்தின் பிரிவுகள் இனம், மதம் மற்றும் கலாச்சாரத்தை ஒன்றிணைத்த சிங்கப்பூரை காட்டுகிறது. இறுதியாக, இதுவரை நான் செய்த நற்செயல்களுக்கு உறுதுணையாய் நின்று பல வகைகளில் செயலாளராக உதவி புரியும் என் மனைவியை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்றும் என் நல்ல நண்பராகவும் மனைவியாகவும் என் பிள்ளைகளுக்கு பாசமுள்ள தாயாகவும் இருக்கிறார். தேசிய தொழிற்சங்க மருத்துவ கூட்டமைப்பின் தலைமை நிர்வாக பொறுப்பில் 13 ஆண்டுகளாக இருந்தவர். தற்பொழுது ஆசிய ஏழை மக்களின் படிப்பு, சமூக நல உயர்வு மற்றும் தர்மநிதி செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபட்டு திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். என் எல்லா வெற்றிகளுக்கும் அவர்தான் காரணம் என்று பெருமையாக சொல்வேன். எனவே நாட்டின் நல்ல தலைமகளாக செயலாற்ற தகுதி பெற்றவர். நான் நாட்டை அரசியலுக்கு மேல்நிலையில் வைத்து மக்களின் ஒருமைப்பாட்டிற்கு உறுதி கொடுத்து எல்லோரின் பாராட்டுக்குரியவனாக செயல்படுவேன். நம் சிங்கப்பூரின் அடுத்த அதிபராக ஆவதற்கு வேண்டிய எல்லா தகுதிகளும் என்னிடம் உள்ளதென இறுதியாக பணிவன்புடன் உறுதியளிக்கிறேன். எனக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை அளித்து ஆதரிப்பீர்களாக. டான்செங் போக்கான என்னை அதிபராக்குவீர்களாக. நன்றி, வணக்கம்.